நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், அதில் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தட்டு இந்த இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு தேவை அந்த ஸ்டாண்டு தட்டு இதெல்லாம் மாட்டுறது தட்டு டீஸ்பூன் இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வந்து இடமே இல்லை, அதனால தான் வந்து இதை ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஆஃபரில். ஆக்சுவலி இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. சைஸ் வந்து சொல்லிடுறேன், சைஸ் வந்து 30x36 ஒரு ஒரு இடத்துல ஒரு சைஸ் இருக்குது. நான் சென்னையில் வந்து பேரிஸ் வந்து விசாரிக்கும் போது அது சின்ன ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரேட் சொல்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ரேட் சொல்கிறாங்க அது சரிங்களா. அதனால் கொஞ்சம் சரி இதில் ஆன்லைனில் பார்த்தேன், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 இருந்தது, ஆஃபர்லாம் போய் 1414 ஃப்ளிப்கார்ட்டில். எனக்கு வந்து க்ரெடிட் கார்டு இருக்குது, ஆக்சிஸ் க்ரெடிட் கார்டு இருக்குதுனால அது கொஞ்சம் ஆஃபர் ஆச்சு, ஒரு 100 ரொம்ப கம்மியாச்சு. ரொம்ப சேஃபாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து ரிட்டர்ன் இது இருக்குது, ஏதோ சரியில்லை உடஞ்சி போயிருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டுக்கலாம். வந்து இருப்பா ஆனால் கீழே எதுவும் இதுவாக கூடாதுன்ட்டு பேக்கிங் நல்லா தான் கொடுத்துக்கிறாங்க. இல்லை வேணாம் என்னடா நம்ம படத்தில் காட்டுவாங்களே எடுக்க எடுக்க ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி இது போய் சேம் சேம் உள்ள ஒன்று போட்டுக்கிறான். அரிசி கல் அப்படி தான் வச்சு கருன்னு கர்ன்னு வந்துடும், பரவாயில்ல அதே மாதிரி வந்துருச்சு சூப்பர். நினைக்கிறேன் கண்டிப்பாக துருப்பிடிக்க செய்யும். நம்ம இது வந்து சாமான் கழுவிட்டு பாப்பத்தை வந்து ஓரமாக வச்சுட்டு கவுத்து வச்சுட்டு அது தண்ணி போனதுக்கப்புறம் நம்ம நல்லா லைஃப் வரும். அப்படியே நம்ம மாட்டோம் கண்டிப்பாக வந்து துருப்பிடிக்கும் அதனால் வச்சுருவோம், கீழே வச்சிடுறேன். இது ஃபிட்டிங் பண்ணுறதும் அப்படி இதிலே காமிச்சிருந்தது. வீடு இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆ கமெண்ட் பண்ணுங்க. 1414 இந்த ஒரு ப்ரைஸ் ஓகே25 kg ஸ்கூலாக தேவையாக இருக்குது ஒன்றும் தெரியல. இது அப்படியே ஃபிட் பண்ணுறதானு தெரியல, நல்லா உடனே நெலிஞ்சு போய் தான் வந்துருக்கு. ஸ்க்ரூவே வந்து ஸ்க்ரூ இல்லாமல் இதெல்லாம் நெளிஞ்சு இருக்கு. ஸ்க்ரூ இதில் இருந்துதான் இது எப்படி ஃபிட் பண்ண இது ஃபிட் பண்ணுறதே கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அங்கங்கே வளைஞ்சிருக்குது, முகம் கொஞ்சம் அங்கங்கே வளைஞ்சு கிடக்கு. நம்ம கரெக்டாக கொஞ்சம் டைட் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லையான பாசில் வந்துருக்குது. அதனால் அப்படிதான் இருக்கும் பார்ப்போம். வீடியோ பார்த்து விட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு மேனுவல் கூட தரல இதில், தெரியல. இதே மாதிரி ஒன்றும் இல்லையா சைடு தோக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணுறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடி பிளேட் வச்சுருக்குறோம். இந்த அடி பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இதெல்லாம் மாட்டுறது அந்த அடி பிளேட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கே நெட்டு போட்டு டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இங்கே ஒன்று போடணும் இந்த சைடில், அதே மாதிரி மேலே ஃபிட் பண்ணோம். நான் ஒன்று ஒன்றா பண்ணி நான் ஒரு காட்டுறேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சும்மா ஒரு லைட்டாக ஒரு இதுக்கு போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா திடீர் நடுவில் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படுக்கு போட்டுருந்தோம், படுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த
பிளேவுடை இதில் வச்சு இப்போ ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறது காட்டுறது இப்படி வச்சு நம்ம ஃபிட் டைட் பண்ணணும். இப்போ இதில் வந்து வச்சாச்சுன்னா இதில் வந்து பார்த்தா ரெண்டு ஸ்க்ரூ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் ஒன்று போட்டால் கூட போதும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு நெட்டை போட்டு சும்மா இதுக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா கிளைமேக்ஸ் டைப் பண்ணிக்கலாம் நல்லா. பார்த்தது அந்த ஜாயிண்ட்டிங்க எப்படி பண்ணணும் பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக எப்படியோ மாட்டியாச்சுங்க. இது இது நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை தப்பாகி போச்சு, கைட்டி கைட்டி மாட்டி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேனுவல் பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். வேலைக்கு ஆகலை, ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது 39x36 சைஸ், ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி சைஸ் இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேனுவல் பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண தெரியுது. பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு. இது மதியானம் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4:30 ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் மாட்டிட்டு அப்படியே வீடியோ அதையும் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. நானே வந்து இது அளவு எடுத்து ட்ரில்லிங் போட்டேன். நாளும் போட்டனால எல்லாம் பக்காவாக ஆகிடுச்சு. ஓகேங்களா, என்னென்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 1414 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வாங்கினோம். ஓகேங்களா, ஒர்த்து தான். ஆனால் வெளியெல்லாம் போய் வாங்கினா நம்ம ரேட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் 5000 6000 வருது. பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.